ஹலோ, குட் மார்னிங் சார். நான் இந்தியன் குக்கிங் சர்வீஸ்ல இருந்து பேசுறேன். உன் குரல் எனக்கு தெரியாதா? என்ன, புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? இது என்னோட நியூ மொபைல் நம்பர் சார். இனிமேல் கால் பண்றதா இருந்தா இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. சரி, இத சொல்லத்தான் கால் பண்ணியா? இல்ல சார், நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்கல்ல, அதான் அனுப்ப மாட்டேங்கிறீ. ஒரு சர்வன்ட் ரெடியா இருக்காங்க சார், அனுப்பட்டுமா? நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பாங்களா? மார்வாடி பொண்ணு சார், செம்மையா சமைப்பாங்க. சித்தன் வெரி குட் குக். சரி, அவங்க பேர் என்ன? சாவித்ரி சார். சாவித்ரியா? சரி, இன்னைக்கு அவங்களை வர சொல்லு, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரிங்க சார். சிஸ்டர் சக்சஸ், நீங்க இன்னைக்கே வக்கீல் வீட்டுக்கு வேலைக்கு போகலாம். இன்னைக்கே வா. மேனேஜர் என்ன பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது சிஸ்டர். நான் மேனேஜர்ட்ட உங்க பேர் சாவித்ரி, நீங்க ஒரு மார்வாடி பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். சோ முகத்தை முக்காடு போட்டு மறைச்சி மேனேஜ் பண்ணிக்கங்க. சிரஜித்தன், நான் வக்கீல் வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவா பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சிஸ்டர், நான் உங்க கூட ஜெயிலுக்கு வரேன். நீங்க ரெடி ஆகிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். சிரஜித்தன், வக்கீல் லட்சுமி மேடம் எப்படியாவது நேர்ல பார்த்து உன் கேஸ பத்தி பேசிடலான்னு எவ்வளவு ட்ரை பண்ண சஞ்சீவ், ஆனா முடியல சஞ்சீவ். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? வக்கீல் லட்சுமி மேடம் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவையா? நான் லட்சுமி மேடம் வீட்டுக்கு வேலைக்காரியா போய் அவங்கள பார்த்து கேஸ பத்தி பேசிடலான்னு இருக்கேன் சஞ்சீவ். ரூசாபினி, என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீ வேலைக்காரியா போறியா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, சுமார். இந்த வக்கீல பார்க்க முடியலன்னா என்ன, வேற வக்கீல பாக்கலாம். அவங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்தட்டும். புரிஞ்சுக்கோ சஞ்சீவ், வக்கீல் லட்சுமி மேடமால மட்டும்தான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும். வேற எந்த வக்கீல வச்சு நாம இந்த கேஸ ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணாலும் நம்ம தோத்து போயிடுவோம் சஞ்சீவ். அபி, அதுக்காக நீ முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறியா? வக்கீல் லட்சுமி மேடம் பாக்கும்போது முன்ன பின்ன தெரியாதவங்களா எனக்கு தெரியல சஞ்சீவ். வக்கீல் லட்சுமி மேடம் என் கண்ணுக்கு அத்தையாதா தெரியறாங்க. எனக்கு மேடம் வீட்டுல வேலை பார்க்க போறது நம்ம வீட்டுல வேலை பார்க்க போற மாதிரி தான் எனக்கு தோணுது. உண்மைய சொல்றேன், எனக்கு தன்யமாவே தோணல. சஞ்சீவ் ப்ரோ, அபி சிஸ்டர் என்ன லைஃப் லாங்கா வக்கீல் மேடம் வீட்டுல வேலைக்காரியா இருக்க போறாங்க? ஒரு நாளோ ரெண்டு நாளோ அபி சிஸ்டர் வக்கீல பார்த்து இந்த கேஸ பத்தி பேசுற வரைக்கும் தானே ப்ரோ. சிஸ்டர் போட்டும் சஞ்சீவ், கொஞ்சம் அலோ பண்ணுங்க ப்ளீஸ். சஞ்சீவ், சரி அபி, பாத்து கவனமா இரு. சரி சஞ்சீவ், அப்ப நாங்க கிளம்புறோம், பாத்துக்கோ. என்ன வரும் ப்ரோ? கொஞ்சமா ஏதாவது போடுறது. ஆஹா, பரவாயில்ல, கெட்டப்பு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப இந்த தெருவெளிய சுத்தி சுத்தி வரலாம். அபி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எங்க நிக்கலாம்? அங்க போய் நிக்கலாம். சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவிக்கோடு சிநேகிதமாய். என்னடா நான் தொட்டா? என்னடா இதெல்லாம், ஒரு வண்டியா தீஞ்சு போன வண்டி? நான் என்ன வண்டி வச்சிருக்கேன் தெரியுமா? ஹோண்டா சிட்டி வண்டிடா, ஹோண்டா சிட்டி வண்டி. இப்ப BMW வாங்க போறேன். இந்த மூஞ்சா, உன்னால இந்த வண்டியை தவிர வேற ஏதாவது வாங்க முடியுமாடா? என்னடா பெரிய வண்டி வச்சிருக்க, என்னடா முறைச்சிட்டு நிக்கிற? நான் பேசுறது புரியலையா? புரியாது, இது தமிழ், சென்னை தமிழ், செந்தமிழ். நீ பேசுறதெல்லாம் சலோ குலோ புலோனுவ, அதான் முழிச்சிருக்கிற. யார் முழிக்கிறா? நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ, என்ன தமிழ்ல பேசுறா? மதுரையில பிறந்து சென்னை திருவொற்றூர்ல வளர்ந்தவன். இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு, எனக்கா தமிழ் தெரியாது? தெரியாம வாய் விட்டுட்டோமா? நீ பிச்சைக்காரியா இருந்துட்டு ஹோண்டா சிட்டி வச்சிருக்கியா? BMW வாங்க போறியா?
அப்புறம் எதுக்கு இந்த கெட்டப்ல வந்திருக்க? இங்க இருக்க யார் வீட்லயாவது கொள்ளையடிக்கலான்னு வந்திருக்கியா? சொல்லு, யார் வீட்ல கொள்ளையடிக்கலான்னு வந்திருக்க? சர்வன்ட், एक मिनट रुको। साहब जी, आपको देखने के लिए लड़के आया। आऊंगा अनुप्र साहब। अच्छा साहब, हाँ अंदर आओ। अयो, पिच्चेकार वेश போட்டா வந்து அபி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிடலாம்னு பார்த்தா அபி இப்படி முக்காட போட்டுக்கிட்டு வக்கீல் வீட்டுக்குள்ள போயிட்டாலே. சரி, வெயிட் பண்ணி தான் பாப்போம். அச்சா, கியா கியா பனாதா ஹை சார்? கியா, எனக்கு நீங்க சொல்றது புரியல. வாட், நீ தமிழா? பாத்த மார்வாடி பொண்ணு மாதிரி இருக்க. அது வந்து போலோ. நான் மார்வாடி பொண்ணுதான் சார், ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டுல. என்ன சொல்ற? ஆமா சார், நான் டெல்லிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதான் எனக்கு ஹிந்தி தெரியல. நான் சீக்கிரமே கத்துக்கிறேன் சார். என்னமோ பண்ணு, நல்லா சமைப்பல. டீ அந்தரா. என்னமா இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வாமா. மேடம், சமையல் கால் கேட்டீங்களா? மேடம் வந்திருக்காங்க. உன் பேர் என்னமா? ஐயோ, சாவித்ரி. உன் முகத்தை காட்டு, நான் பார்க்கணும். ஐயோ, மேனேஜர் பக்கத்துல இருக்காரு. நான் முகத்தை காட்டினா மேனேஜர் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. மா, உங்ககிட்ட தானே சொல்றேன், உன் முகத்தை காட்டு, நான் பார்க்கணும். மேடம் முகத்தை காட்டு சொல்றீங்கல்ல, முகத்தை காட்டுமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிற? முகத்தை காட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். போல். அரே, மே போல் தி ஆப்கோ பஹலே, கியா கரே தூ? பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்க, அப்புறம் ஏன் முகத்தை காட்ட யோசிச்ச? சரி சரி, நீ போய் உன் வர்க்க பாரு. மேனேஜர், மேடம், சாவித்ரிய கூட்டிட்டு போய் கிச்சன் எல்லாம் காட்டுங்க. சரிங்க மேடம். உள்ள போமா? அபி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை அபி அந்த வக்கீல் கிட்ட பணத்தை கொடுத்து சஞ்சீவ் கேஸ்ல ஆஜராவறதுக்கு ஒத்துக்க வச்சிருப்பாளோ? ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சு, ஸ்ரீஜா என்ன உப்பு கட்ட போட்டுருவாளே. ஐயோ, என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையே. சீக்கிரம் வாடி. வரா வரா, அபி வந்துட்டா. ரெண்டு பேரும் என்ன பேசிக்க போறாங்க? ஜித்தன் சிஸ்டர், என்னாச்சு? வக்கீல் மேடம் வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? மேனேஜருக்கு டவுட் எதுவும் வரலையே? இம்மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. நாளைக்கு காலையில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. ஓ, நீ வேலைக்கு வந்திருக்கியா? சஞ்சீவ் சார் கேஸ பத்தி மேடம் கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? இல்ல ஜித்தன், மேடம் கூட அவங்களோட மேனேஜர் இருந்துட்டே இருக்காரு, என்னால மேடம் கிட்ட பேசவே முடியல. அப்பா, அப்ப பேசலையா? அப்ப சீதா அபி கிட்ட கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை வக்கீல் கிட்ட கொடுக்கல, அப்படியேதான் இருக்கு. அப்பாடா, அது போதும் எனக்கு. சரி விடுங்க சிஸ்டர், நீங்க நாளைக்கே வக்கீல் மேடம் பார்த்து சஞ்சீவ் சார் கேஸ பத்தி பேசிருங்க. அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை? மேனேஜர், நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீ மேடம்க்கு முன்னாடி வரணும், அனவசியமா வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதான் வக்கீல் மேடத்தை எப்படி பார்த்து பேசுறதுன்னு தெரியல. அதெல்லாம் பேசல சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்ல,
நாளைக்கு வக்கீல் மேடம் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மேடம் வீட்டுலதான் இருக்கணும். மதியம் சஞ்சீவுக்கு ஜெயிலுக்கு போய் எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். என்னது, சஞ்சீவ் சாருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்களா? எப்படி முடியும் சிஸ்டர்? நீங்க வக்கீல் மேடமை பார்த்து அவங்க சஞ்சீவ் சார் கேஸை எடுத்து நடத்த ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க சஞ்சீவ் சார் பார்க்க ஜெயிலுக்குலாம் போக வேணாம். விட்டுருங்க சிஸ்டர். இல்ல ஜித்தன், முடியாது. இப்போதைக்கு சஞ்சீவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நான் சஞ்சீவை நேர்ல போய் பாக்குறது மட்டும்தான். நானும் போகாட்டி அவன் தவிச்சு போயிடுவான். நான் தினமும் சஞ்சீவை ஜெயில போய் பார்த்தே ஆகணும். வக்கீல் மேடம் வீட்டுல வேலையும் பார்த்துட்டு ஜெயிலுக்கு போய் எப்படி சஞ்சீவ் ப்ரோவையும் பாப்பீங்க? எனக்கு லஞ்ச் பிரேக் 1 ஹவர் இருக்கு. நான் அப்ப போய் சஞ்சீவை பாத்துக்கிறேன். சரி ஜித்தன், நீங்க கிளம்புங்க. நான் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவை பாத்துட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன் சிஸ்டர். சரி வாங்க போலாம். சபி தனியா இருந்தாலே அவகிட்ட இருந்து பணத்தை புடுக்கிறது கஷ்டம். இந்த ஜித்தன் வேற அவ கூடவே இருக்கான். எப்படி பணத்தை அடிக்கிறது? சஞ்சீவ், நான் இன்னைக்கு என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாக்கலாம். என்னது? உனக்கு பிடிச்ச தட்டப்பயிறு குழம்பு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சூப்பர். ஆமா அபி, வக்கீல் வீட்டுல உனக்கு வேலையெல்லாம் உனக்கு கஷ்டம் இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். எனக்கு நம்ம வீட்டுல வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்னங்க, எல்லாரும் ரொம்ப அன்பா தான் பாத்துக்கிறாங்க. இப்போ வக்கீல் லக்ஷ்மி மேடம் அவங்க பொண்ணோட பர்த்டேல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்க பொண்ணோட பர்த்டே முடிஞ்ச உடனே உன்னோட கேஸ பத்தி நான் வக்கீல் மேடம் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அவங்க கண்டிப்பா உன்னோட கேஸ எடுத்துப்பாங்க. நீ சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவ. நிறைய கஷ்டம் கொடுக்கறேன்ல அபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நீ எந்த கவலையும் இல்லாம நல்லா சாப்பிடு. உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, நான் வக்கீல் வீட்டுக்கு போகணும். டைம் ஆச்சு. வரேன் சஞ்சீவ், பாத்துக்கோ. நம்ம வக்கீல் கிட்ட அபிய பத்தி போட்டு குடுக்கறதுக்கு முன்னாடி நீ அபி கிட்ட அத்த குடுத்த பணத்தை திருடி ஆகணும். என்னடி சொல்ற? மா, வக்கீல் லக்ஷ்மி நேர்மையானவங்கதான். ஆனா பணத்துக்காக கேஸ நடத்தக்கூடிய ஆளு. நாம அபிய இந்த வக்கீல் கிட்ட போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் அபி வக்கீல் கிட்ட நான் உங்களுக்கு லட்சக்கணக்கில பணத்தை தரேன், நீங்க சஞ்சீவ எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கால விழுந்து கெஞ்சினா அந்த வக்கீல் லக்ஷ்மி அபி குடுக்கிற பணத்தை வாங்கி சஞ்சீவோட கேஸ நடத்தினா நாம என்ன பண்றது? ஸ்ரீஜா, நீ சொல்றது கரெக்ட் தான்டி. அதனால நீ ஃபர்ஸ்ட் அபி கிட்ட இருந்து அத்தை கொடுத்த பணத்தை திருடிடு. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி அந்த வக்கீல் கிட்ட போயிட்டு அபிய போட்டு கொடுப்போம். சரி சரி. அப்பதான் அபி கிட்ட வக்கீல் லக்ஷ்மிக்கு கொடுக்க காசு இருக்காது. வக்கீல் லக்ஷ்மி அபி சொல்றத நம்பாம அபிய கழுத்து புடிச்சு வெளிய அனுப்புவாங்க. ஸ்ரீஜா, நீ சொல்றது கரெக்ட் தான்டி. நான் நாளைக்குள்ள அபி கிட்ட இருந்து சீதா கொடுத்த பணத்தை எப்படியாவது திருடிடுறேன்டி. சொல்லாதம்மா, கொஞ்சம் செய். நல்லா இருக்கா? ஆமா. நல்லா இருக்கு. இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாமா. ஓ, இந்த சாப்பிடு. ம்,
இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன போடுவா? நல்லா சாப்பிடணும். இப்ப என்ன பண்றது? நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பேசாம மேடம் காலில் போய் விழுந்து பணத்தை அவங்க கையில கொடுத்து சஞ்சீவ் கேஸ் எடுத்து நடத்த சொல்லி கெஞ்ச வேண்டியதுதான். இன்னும் வேணும்னா கேளு. என்ன மேடம், சாரி மேடம், அந்த குக்க வேலைய விட்டு போக சொல்லிட்டேன். நீங்க கேட்ட ஃபுல்காவ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், 10 மினிட்ஸ்ல வந்துரும் மேடம். அதெல்லாம் தேவையில்ல. இந்த டிஷ் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இனிமே இந்த மாதிரியே தினசரி சமைக்க சொல்லு. வேலைய விட்டு எல்லாம் அனுப்ப வேண்டாம். ஓகே மேடம், தேங்க் யூ. நீ சாப்பிடுற தங்கம், இன்னும் கொஞ்சம் போடுவா? சாவித்ரி, நீ சமைச்ச சாப்பாடு மேடத்துக்கும் அவங்க டாக்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன வேலைய விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. இனிமே தினமும் இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டே சமைக்கலாம், சரியா? சரிங்க சார். தப்பிச்ச ஹலோ. என்னாச்சு சிஸ்டர், ஃபுல்கா ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரிங்க, வக்கீல் மேடம் பார்த்து சஞ்சீவ் சார் கேஸ பத்தி எப்ப பேச போறீங்க? பேசணும், ஆனா எப்ப பேசுறதுன்னு தெரியல. மத்தியானம் சஞ்சீவுக்கு ஜெயில போய் சாப்பாடு குடுத்துட்டு வந்துதான் இதையாவது யோசிக்கணும். சிஸ்டர், இன்னைக்கு கன்ஃபார்மா சஞ்சீவ் சார பாக்க போறீங்களா? ஆமா, லஞ்ச் பிரேக்ல கண்டிப்பா போய் பாத்துருவேன். அது இல்ல சிஸ்டர், வக்கீல் மேடம் வீட்லயும் சமைச்சு சஞ்சீவ் சாருக்கும் சமைச்சு வீட்டு வேலையும் பாக்க உங்களுக்கு டயர்டா இருக்காதா? எனக்கு சஞ்சீவ்காக வேலை செய்யறதுல எந்த டயர்டும் இல்ல. சரி சிஸ்டர், நீங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் வக்கீல் மேடம் வீட்டு வாசலுக்கு வரேன். நம்ம சேர்ந்தே போய் ஜெயில சஞ்சீவ் சார் பாத்துட்டு வந்துருவோம். சரி ஜித்தன். ஓகே சிஸ்டர். மேடம் ஒத்துக்க வச்சு சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறது
செய்யாம எல்லாம் அப்படியே இருக்கு. சாவித்ரி சார், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வைந்தான் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாமியார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஹாயா உட்கார்ந்து இருக்க. சாரி சார். ஒழுங்கா வேலை பாரு. சிஸ்டர் வந்துட்டாங்க. அபி, நடந்ததெல்லாம் ஜித்தன் என்கிட்ட சொன்னாரு. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க வச்சிருந்த பணம் திருடு போயிருச்சாமே. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னத்த நான் சொல்றது? அத எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கேட்டுச்சா? ஆமா சஞ்சீவ், கேட்டது. அபி, அபி, அபி! சஞ்சீவ், நான் பேசுறது கேக்குதா? ஆ, கேக்குது அபி. மிட்நைட் ஆயிடுச்சு, இப்ப எதுக்கு நீ வந்த? மதியம் உன்ன பாக்க வரல, அதான் நான் இப்ப வந்தேன். மதியம் எதுக்கு என்ன பாக்க வரல? வக்கீல் ஃபீஸ்க்காக கொடுத்த பணம் திருட்டு போன விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சா சஞ்சீவ் ரொம்ப வருத்தப்படுவானே. அதனால அவனுக்கு இது தெரிய வேண்டாம். அபி, அது மத்தியான வக்கீல் வீட்ல நிறைய வேலை கொடுத்துட்டாங்க, அதான் சஞ்சீவ் வர முடியல. காலையில இருந்து நீ வர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பல்ல, இப்ப எதுக்கு நீ வந்த? நாளைக்கு வந்திருக்கலாம்ல. உன்னை பார்க்க வரதுல எனக்கு என்ன சஞ்சீவ் டயர்டு. நான் சாப்பிட்டேன் அபி, நீ? நாளைக்கு மதியம் உன்ன பார்க்க வரும்போது நான் உனக்கு பிடிச்ச குழி பணியாரம் பண்ணி கொண்டு வரேன், சரியா? சரி அபி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் சார் சார், பாவம் சார், புது கல்யாணம் கொஞ்சம் பேசிட்டு போட்டோம். சரி சரி, புது கல்யாணம் காதல். சஞ்சீவ், நீ சொல்றதுனாலதான் இவனை விட்டு போறேன். என்னாச்சு சஞ்சீவ்? சஞ்சீவ் ஏன் பேச மாட்டேங்கிறான்? சஞ்சீவ் ஏன் பேச மாட்டேங்கிற? அபி சொல்ல அபி.
நில்லு. உன் பேர் அபி தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட சாவித்திரின்னு போய் சொன்ன? மினிஸ்டர் கிட்ட அவார்ட் வாங்குற அளவுக்கு டேலண்ட் ஆன நீ எதுக்காக ஏன் வீட்டுல வேலைக்காரியா ஜாயின் பண்ண? எல்லாம் என் ஹஸ்பண்ட காப்பாத்ததா மேடம். உன்னோட ஹஸ்பண்ட நான் காப்பாத்தணுமா? புரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னால காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக நானும் சஞ்சீவும் டெல்லிக்கு வந்தோம். நினைச்சேன் உங்களை பார்க்க கோர்ட்டுக்கு வந்த வந்த இடத்துல எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே எங்க அத்தை மாதிரியே இருந்தீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட பேச நான் ட்ரை பண்ண மேடம், அதுவும் முடியல. நீ இப்ப என்ன சொன்ன? நான் பாக்க உங்க அத்தை மாதிரியே இருக்கேனா? ஆமா மேடம், நீங்க பாக்க என் அத்தை மாதிரி தான் இருக்கீங்க. உங்க அத்தை போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். காட்டு. இந்தாங்க, இவங்கதான் என் அத்தை சீதா. எவ்வளவு நாள் ஆச்சு, இதுதான் உன் குடும்பமா? அபி, நீ சீதாவோட மருமகளா? அப்போ நீ என்னோட மருமக. என் புள்ள சஞ்சீவ் அம்மா பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்கானா? அக்காவா? என் அத்தை உங்க அக்காவா? ஆமாமா. மா, எப்பமா ஊர்ல இருந்து வந்தீங்க? உடம்பெல்லாம் ஓகேவா? எல்லாம் சரியாயிடுச்சாமா? அம்மா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் உன் அம்மா இல்லப்பா, சித்தி. அபி, என்ன சொல்றாங்க அம்மா? சஞ்சீவ், இது சீதா அத்தை இல்ல, வக்கீல் லக்ஷ்மி மேடம். நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அத்தை மாதிரியே அச்சசலா ஒரு வக்கீல் இருந்தாங்கன்னு. அது இவங்கதான். இவங்க வேற யாரும் இல்ல, சீதா அத்தையோட தங்கச்சி. ரெண்டு பேருமே ட்வின்ஸ்.
என்ன சொல்ற அபி? அப்படியா? என்ன நம்பவே முடியல. அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. எங்க அம்மா உங்களை பத்தி சொன்னதே இல்லையே. சொல்றபடி நான் நடந்துக்கல, அதுதான் உண்மை. ஹலோ, ஹலோ வக்கீல் மேடம். உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஹலோ, ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க. என் பையன் கேஸ எடுத்து நீங்க தான் நடத்த போறதா அபி என்கிட்ட சொன்னா? ஆமா. என் பையன் சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணல மேடம். அவனோட கெட்ட நேரம். சஞ்சீவ் இப்ப ஜெயில இருக்கான். சஞ்சீவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. மேடம், சாரி மேடம். சஞ்சீவை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மேடம். என்னன்னே தெரியல, நான் உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். ஆனா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஏதோ பேசி பழகின மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. உன் தங்கச்சி தான்க்கா பேசுற, அதான் உனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு. சரிங்க மேடம், நான் அப்புறம் பேசுறேன். சரி. தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அத்தா? என் அக்கா குரலை கேட்டு 20 வருஷம் ஆச்சு. உன்னாலதான் திரும்ப என் அக்கா குரலை கேட்க முடிஞ்சது. சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன், எனக்கு நிறைய வர்க் இருக்கு. என்னத்த வர்க்கு? இன்னும் 10 டேஸ்ல சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டா ஹை கோர்ட் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் சஞ்சீவ் கேஸ் ஹியரிங் வரதுக்கு மினிமம் 2 மந்த்ஸ் ஆயிடும். என்னத்த சொல்றீங்க? அப்போ சஞ்சீவ் இன்னும் 2 மாசத்துக்கு ஜெயில தான் இருக்கணுமா? ஒன்னும் பயப்படாதம்மா, நாளைக்கே எமர்ஜென்சி மனு அப்ளை பண்ணா சஞ்சீவ் கேஸ் நெக்ஸ்ட் வீக்கே ஹியரிங்க்கு வந்துரும். நாம வாதாடி சஞ்சீவுக்கு ஜாமீன் வாங்கிடுவோம். மேனேஜர் சார், சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போனாங்கல்ல? ஆமா, அபி மேடம் போனாங்க. என்னது, அபி மேடமா? ஓஹோ, வேலைக்காரி மேடம் ஆயிட்டாளா? அந்த அபி எதுக்குள்ள போனா? வக்கீல் மேடம் அபி மேடத்தோட கேஸ் எடுத்து நடத்துறேன்னு ஒத்துட்டாங்க, அதான் உள்ள போயிருக்காங்க. நான் சொன்னேன், நீ நம்பனியா? இப்ப பாரு, நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியோ? சார், நான் வக்கீல் மேடம் பாக்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம வக்கீல் மேடத்தை பார்க்க முடியாது. முதல்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்ல சார். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். எனக்கு அபியோட கேஸ உங்க மேடம் எடுத்து நடத்த கூடாது. நீங்க யாரு மேடம்? நாங்க யாரா? அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இருக்காருல்ல, அவர் அண்ணனோட வைஃப் ஸ்ரீஜா, the great industrialist ராமச்சந்திரனோட மருமக. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் மேடத்தை கேட்டு வந்தேன்.
பாத்தியா, நான் பணம்னு சொன்னதும் அந்த மேனேஜர் எப்படி வாய பொளந்தானு. இதேதாமா அந்த வக்கீல் லக்ஷ்மியும். என் பணத்துக்கு முன்னாடி அவ எப்படி அடங்கிதான் தீர்வா? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏய், அதெல்லாம் மேடம் பண்ணிடுவாங்க. ஸ்ரீஜா, என்ன மேடம் பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஹெல்ப், விஷயத்தை சொல்லுங்க. விஷயம் ஒன்னும் எதுவும் பெருசா இல்ல மேம், வெரி சிம்பிள். அபியோட கேஸ நீங்க எடுத்து நடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேஸ நீங்க எடுத்து நடத்த கூடாது. ஏன்? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க மேடம். சஞ்சீவ் கேஸ்ல நீங்க ஆஜராவாம இருக்க, நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கேளுங்க. நீங்க கேக்குற பணத்தை விட நான் அதிகமா தரேன். ஆனா இந்த கேஸ மட்டும் விட்டு விலகிடுங்க. எனக்கு அந்த அபி இந்த கேஸ்ல தோக்கணும், சஞ்சீவ் தூக்குல தொங்கணும். அபி வாலா வெட்டியா நடு ரோட்ல நாய் மாதிரி நிக்கணும்.